பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். ஜபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தந்தையே, உம்முடைய திருமைந்தனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தை மீட்பதற்காக ஒரு பாலகனாக நீர் இந்த உலகத்திலே அவர் வரவும், அவருடைய வாழ்வு, அவருடைய பணி இவைகளை நிறைவேற்றி சிலுவையிலே உயிரையே கொடுத்து மீட்கும்படியாக நீர் அவரை பயன்படுத்தினதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் சிலுவையை நோக்கி பயணித்த எருசலேம் தேவாலயத்தை நோக்கி பவனியாக சென்ற அந்த இயேசுவினுடைய முன்மாதிரிகள் இன்றைய நாளின் செய்தியை கேட்க தொழுது கொள்ளுகிற ஒவ்வொருவரோடும் பேசும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் இதன் நிறைவு வரையிலும் உம்முடைய ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பார்களே, இன்று நம்முடைய ஆண்டவர் எருசலேம் நோக்கி பவனியாக சென்ற நிகழ்வை நாம் நினைவுகூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த குருத்தோலை ஞாயிற்றின் சிறப்பு ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் சேர்ந்து பாமாலை எண் 92 பாடுவோம். ஓசன்னா பாலர் பாடும் ராஜாவாம் மீட்பர்க்கே, மகிமை புகழ் கீர்த்தி எல்லாம் உண்டாகவே. பாமாலை 92. Thank you.
நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் கழுகூர்ந்து மகிழ கடவோம். இதோ உன் இரட்சிப்பு வருகிறது. இதோ அவர் அடைந்த பலன் அவரோடு இருந்து அவர் சம்பாதித்தவை அவருக்கு முன் செல்லுகின்றன என்று சீயோன் குமாரத்தியிடம் சொல்லுங்கள் என்றார் கர்த்தர். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாயுமுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானோர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்தாவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்தாவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜபங்களையும் ஆராதனைகளையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை செய்வோம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சக்குருளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு ரோதமாகும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரிய நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். உடன் வாழ்பவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் நம்மிடத்தில் உண்டா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மிலே உண்டா? ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்திருக்கிறோம், அவைகளின்படி நடக்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதாக இருக்கிறதா? நம்முடைய சுய சித்தத்தை நிறைவேற்றுவதாக இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம், சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே,
தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் முடிய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முதல் பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தகவலை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்துவங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தும் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். திருமறை பாடம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11:1-11 வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள திருமறை பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11:1-11 மார்க்கு 11:1-11 அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போகவிட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமானபோது 12 பேரோடும் கூட பெத்தானியாவுக்கு போனார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக நாம் அனைவரும் சேர்ந்து பாமாலை பாடலெண் 94 பாடுவோம். தயாள இயேசு தேவரீர் மாண்பாய் பவனி போகிறீர், வெள்ளோலை தூவி கூட்டத்தார் ஓசன்னா ஆர்ப்பரிக்கிறார். பாமாலை பாடலெண் 94. Yesu devari man bai bavani pogirir velole tu bi kutta o sanar parikira dayala yesu devari dayala bye 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 bye
தேவரீர் மாண்பாய் பவனி போகிறீர் மாரணம் வெல்லும் வீரரே உம் வெற்றி தோன்றுகின்றதே தாழ்வாய் குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். ஜபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் அனைவருக்கும் வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக்கி தந்திருவாராக. இன்று நாள் நம்முடைய திருச்சபையின் வாழ்க்கையிலே ஒரு மிக முக்கியமான நாள். இன்று குருத்தோலை ஞாயிறு. இந்த நாள் நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் மிகவும் குதூகலமான நாள். ஒவ்வொரு ஆண்டும் அருமையான குழந்தைகள் குருத்தோலைகளை பிடித்து ஓசன்னா பாடலை பாடி நம்முடைய தெருக்களிலே குடும்பம் குடும்பமாக வருவது கண்கொள்ளா காட்சி. ஏன் இவ்வண்ணமாக வருகின்றார்கள்? இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் நோக்கி பவனியாக சென்றதை நினைவு கூறுவதற்காக, அந்த நிகழ்வோடு நம்மையும் இணைத்து கொள்வதற்காக. இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அதே உணர்வை பெற்றுக்கொள்ள தேவ ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரைய உள்ளங்களையும் பரிசுத்தப்படுத்தி குதூகலிக்க செய்வாராக. இன்று ஒரு வகையில் நாம் பார்க்கும்போது எப்பொழுதும் போல நாம் அந்த ஊர்வல நிகழ்வை இன்று நடத்த முடியாது. நம்முடைய தேசத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த கொடிய கொரோனா தொற்றின் காரணமாக அனைவரும் வீட்டில் இருக்கின்றோம். அனைவரும் வெளியே வரக்கூடாது என்ற உத்தரவும் இருக்கிறது இந்த நாட்டத்தில். ஆனால் நம்முடைய உள்ளங்கள் ஆண்டவரோடு பேசும்படியாக தேவன் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நாம் அந்த உணர்வை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளிலே நம்முடைய கடந்த ஆண்டுகளிலே நாம் ஓசன்னா பாடி திரிந்த நிகழ்வை நினைத்து பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடும் தன்னுடைய மக்களோடும் அந்த எருசலேம் நோக்கி சென்ற பவனியை நினைத்து பார்ப்போம். அது மிகவும் மகிழ்ச்சியாகும், நமக்கு மீண்டும் நம்முடைய விசுவாசத்துக்கு அது துணையாகவும் இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த குருத்தோலை ஞாயிறு நாம் பார்க்கும்போது இது ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9:1-12 இந்த பகுதியிலே இந்த நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நாம் பார்க்கும்போது சகரியா 9:9 சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். இந்த நிகழ்வு இயேசு நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் இந்த நாளிலே அந்த நிகழ்வை நினைத்து பார்க்கிறோம். அவ்வண்ணமாகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் நோக்கி பவனியாக சென்ற நிகழ்வாக கூறப்பட்டிருக்கிற மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11:1-11 நாம் இதை பார்க்கிறோம். இந்த பவனியிலே ஆண்டவர் பயன்படுத்துகின்ற காரியங்களை நாம் பார்க்கும்போது, முதலாவதாக ஆண்டவர் மார்க் எழுதின சுவிசேஷம் 11:2 உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒருகாரும் ஏறியிருதாத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம், அந்த நிகழ்வின் காரியங்களை ஒழுங்குபடுத்துகின்ற பணியை அவரிடத்தில் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இவர்கள் இப்பொழுது அந்த பணியை நிறைவேற்றுவதற்காக 2 அங்கே எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போகும்படியாக அனுப்புகின்றார்கள். அவர்கள் அங்கே போய் செய்ய வேண்டிய காரியம், கழுதை குட்டி அங்கே கட்டப்பட்டிருக்கிறது, கழுதையும் அதன் குட்டியையும் அவிழ்த்து கொண்டு வரும்படியாக அதை அழைப்புகிறதை பார்க்கிறோம். இந்த கழுதை கட்டப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வரும்படியாக அனுப்புகின்றதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய இந்த ஊர்வலத்தில் அவர் முக்கியமாக பயன்படுத்தின காரியங்களை நாம் பார்க்கும்போது, அங்கே மக்கள் பயன்படுத்தப்பட்டார்கள், இந்த கழுதையும் குட்டியும் பயன்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த கழுதை மட்டுமல்ல, அந்த மக்கள் மரத்தலைகளையெல்லாம் அவர்கள் விரித்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். 7 அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள், அவர் அதன் மேல் ஏறி போனார். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். ஆகவே இந்த ஆடைகள் அவர்கள் வைத்திருந்தவைகள் பயன்படுத்தப்படுகிறது. மக்கள் வைத்திருந்தவைகள், அவர்களுக்கு அனுகூலமாக இயற்கையாக கொடுக்கப்பட்ட மரங்கள், தழைகள், இலைகள், இந்த குருத்தோலைகள் எல்லாம் பயன்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு தேவை, இதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அவனுமாகவே முதலாவதாக நாம் பார்க்கிறோம், இந்த குருத்தோலை ஞாயிறு அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலின் சாயலாக இருக்கிறதை பார்க்கிறோம். 2 நாம் பார்க்கின்ற ஒரு காரியம், ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் கொண்டு வருகின்றதை பார்க்கிறோம். இந்த ஊர்வலம் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசுவினிடத்தில் கொண்டு வருகின்றதாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலே இந்த பவனியின் மூலமாக அவர் யார் என்பதை வெளிப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். இயேசு யார்? இந்த பவனியிலே போகும்போது எல்லாருடைய கேள்வியும் அவைகளாகத்தான் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இயேசு யார் என்ற கேள்விக்கு அவர் அரசர். இவர் எப்படிப்பட்ட அரசர்? கிறிஸ்து அமைதியின் அரசர். இங்கே இவருடைய தன்மை என்ன என்று நாம் பார்க்கும்போது, தாழ்மையும் சமாதானமும் கொண்டு வருகின்றவராக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் எத்தனையோ ஊர்வலங்களை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் திருமண ஊர்வலங்களை பார்க்கின்றோம், அரசியல் கட்சிகளுடைய ஊர்வலங்களை பார்க்கின்றோம், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சமுதாயத்தில் பல ஊர்வலங்களை பார்க்கிறோம். இந்த ஊர்வலங்களிலே நாம் பார்க்கும்போது இவைகளெல்லாம் அழைத்து வரப்படுகின்றதை பார்க்கிறோம்.
ஆனால் இயேசுவினுடைய இந்த கூட்டத்திலே நாம் பார்க்கும்போது அவைகள் தானாக சேர்ந்து கொள்கின்றதை பார்க்கிறோம். இயேசுவின் பால் அன்பு கொண்ட அத்தனை மக்களும் அவரை சேர்ந்து கொள்கின்றதை பார்க்கிறோம். அவர்களை எருசலேமிலே வரவேற்க அங்கேயே ஒரு கூட்டம் சேர்கிறதை பார்க்கிறோம். இப்படியாக இந்த ஊர்வலம் தானாக வந்த கூட்டம், ஏனென்றால் இது அமைதியை அரசரின் ஊர்வலமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அமைதியையும் சமாதானத்தையும் கொண்டு வருகிற ஊர்வலமாக இருக்கிறதை பார்க்கிறோம். இது ஒரு அரசனுடைய வெற்றியின் ஆர்ப்பாட்டத்தின் ஊர்வலம் அல்ல. நான் வெற்றி பெற்று விட்டேன் என்ற தேசத்தை நான் என் கால்களுக்கு கீழ்களாக போட்டு மிதித்து விட்டேன் என்று சொல்லுகின்ற ஆணவத்துடன் உடைய கூட்டம் அல்ல, ஊர்வலம் அல்ல. இங்கே அமைதியை கொண்டு வருவதற்காக இதோ இயேசுவானவர் சிலுவையை நோக்கி எருசலேமுக்கு போகின்ற ஊர்வலம், தன்னையே பலியாக கொடுத்து இந்த உலகத்திற்கு சமாதானம், இந்த சமாதானத்தை கொண்டு வருகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊர்வலமாக இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஊர்வலத்தில் ஆண்டவர் கழுதையையும் பயன்படுத்துகிறார், மக்களையும் பயன்படுத்துகின்றார், அங்கே இருக்கிற மரம் செடி கொடிகளையும் பயன்படுத்துகின்றார். ஆண்டவருக்கு எல்லாரும் தேவை. அவர் சொல்லுகின்ற காரியம், இது ஆண்டவருக்கு தேவை. மார்க்கு 11:2 நாம் பார்க்கும்போது அவர் சொல்லுகிற காரியம், அதில் போய் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவனிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். 3 அது சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இது ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவருக்கு எல்லாரும் தேவை. இன்றைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு சிலர் எங்களுக்கு தேவை, ஒரு சிலர் எங்களுக்கு தேவையில்லை என்று ஒதுக்குகின்றதை பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவருக்கு எல்லாரும் தேவை. அவர் இயற்கையையும் தன்னோடு இணைத்துக் கொள்கின்றதை பார்க்கிறோம். இன்று மனுஷன் இயற்கையை விட்டு பிரிந்து போய் கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் அவலம், ஆகவேதான் நாட்டிலே பல்வேறு விதமான தீமைகள், கொள்ளை நோய்கள் வருகின்றதை பார்க்கிறோம். இயற்கையை விட்டு மனிதன் விலகி போக போக அவனுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான சோகங்கள் வரும். இன்றைக்கு நாம் பார்க்கும்போது இன்று ஒரு வகையிலே நாம் பார்க்கிறோம், இந்த கொரோனா தொற்றின் காரணமாக ஊரடங்கு உத்தரவு, ஒரு வாகனமும் போகக்கூடாது, மக்கள் வெளியே வரக்கூடாது, எல்லாம் நடைபெறுகின்றது. எத்தனை கஷ்டம், எத்தனை வேதனை. ஆனால் மறுபுறத்திலோ ஒரு பெரிய சாதனை. என்ன சாதனை நடந்திருக்கிறது நாம் பார்ப்போமேயானால், நம்முடைய இயற்கை காற்றுகள் எத்தனை மாசுபடைந்தது. டெல்லியிலே பார்க்கும்போது எல்லாவற்றையும் மூடிவிட்டார்கள், காற்று மாசு அதிகமாகிவிட்டது, இதனால் பல்வேறு வியாதிகள் வரும், ஆகவே பள்ளிகளுக்கு விடுமுறை, வாகனங்களுக்கு விடுமுறை என்று விட்டு கொண்டிருந்தார்கள். இன்று நம்முடைய நாட்டில் இந்த கொரோனாவின் மூலமாக காற்று தூய்மை அடைந்திருக்கிறது. இந்த காற்று மாசினாலே ஏற்பட்டு கொண்டிருந்த அநேக வியாதிகள் சுகமடைந்திருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுகிற தேவன். தேவன் எல்லாவற்றையும் அவர் தம்முடைய சித்தத்தின்படியே நடத்துகின்றார், எல்லாவற்றையும் நன்மையாக நடத்துகின்றதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய இந்த ஊர்வலம் இயற்கையோடு இணைந்து எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து செல்லுகின்றது. ஆகவே எங்கே எல்லாம் ஒன்றிணைந்து இயற்கையோடு இணைந்து செல்லுகின்றதோ அங்கே சமாதானம், அதை தான் ஆண்டவர் இந்த ஊர்வலத்தில் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆகவே எனக்கு எல்லாரும் வேண்டும். இன்றைக்கு அநேக நேரங்களில் இயேசு யாரோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் இல்லை, அவர் இந்த மனுகுலத்தை மீட்பதற்காக வந்த தேவன், இந்த உலகத்தில் இறங்கி வந்ததை நாம் பார்க்கின்றோம். அவர் இந்த மனுகுலத்தை மீட்டார். அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிற தேவாதி தேவன் இந்த சிலுவையை நோக்கி போவதின் காரணம் இதை மீட்பதற்காக, இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக அவர் செல்கின்றதை பார்க்கிறோம். ஏன் எல்லாரும் எனக்கு வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இந்த பவனியை நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரும் எனக்கு எல்லாரும் வேணும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வேணும். இன்றைக்கி யாரும் சொந்த பந்தங்கள் எங்கெங்கோ இருக்கிறாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் யார் எவர் தெரியாது. இன்றைக்கு தெரிந்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். எல்லாரும் வேண்டும். ஒருவருக்கு வருகின்ற தொற்று மற்றவரையும் பற்றி பிடித்து கொள்கிறது. எங்கோ இருந்து வந்தது, சைனாவில் இருந்து அது அமெரிக்கா வரைக்கும் போயிருக்குது, உலகத்தின் பல பகுதிகளுக்கு போயிருக்குது. எப்படி போச்சு? எல்லாரும் ஒன்றாயிருக்கிறோம், எல்லாரும் மனிதர்கள். இன்று எல்லாருக்கும் வந்து வியாதி வருகிறதை பார்க்குறோம். நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு நல்லதும் கெட்டதும்
நாம் ஒன்றாயிருந்து அனுபவிக்க வேண்டியவர்கள். ஆகவே இந்த நாளில் இந்த பவனி ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து செல்லுகின்றதை பார்க்கின்றோம். ரெண்டாவதாக நாம் பார்க்கிறோம், இந்த நிகழ்வு ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்த பொழுது ஆண்டவர் அதை பயன்படுத்துகின்றதை பார்க்கிறோம். இந்த கழுதையின் மேல் ஏறி அவர் அமர்ந்து செல்கின்றதை பார்க்கிறோம். இந்த கழுதை அது தாழ்மையை குறிப்பதாக இருக்கிறதை பார்க்கிறோம். குதிரை யுத்தத்தை அடையாளப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த யுத்தங்களின் மூலமாக அமைதியை கொண்டு வருவதல்ல. அநேக நேரங்களில் உலகம் இன்று பார்க்கின்ற ஒரு காரியம், நாம் போரிட்டு ஒரு தேசத்தை நான் அடக்கிவிட வேண்டும், அவர்களை அடிமைப்படுத்திவிட வேண்டும், அப்பொழுது அமைதி வரும். எல்லா இடங்களிலும் அதுதான் நடக்கிறது காரியம். எனக்கு இருக்கிற அதிகாரத்தினால், எனக்கு இருக்கிற இராணுவ சக்தியினால் நான் அடக்கிவிடுவேன். ஆனால் எல்லாவற்றையும் அடக்கிவிடலாம், அமைதி இருக்காது, சமாதானம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, அங்கே எருமாப்பு இருக்கும், அங்கு எப்பொழுதும் பயம் இருக்கும், திகில் இருக்கும், நடுக்கம் இருக்கும், அமைதி இருக்காது. அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கொண்டு வரும் பொழுது அங்கே அமைதியின் அரசர் அதை பயன்படுத்துகின்றதை பார்க்கின்றோம். அது கழுதையை பயன்படுத்துகின்றார். இன்று அந்த கழுதையை ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஆகவே ஆண்டவரிடத்தில் கொண்டு வரும் பொழுது நம்மை ஆண்டவர் விடுவிக்கின்றார். விடுதலையின் தேவன் அவர். ஆகவே நாம் விடுவிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டே ஆண்டவருக்கு பின் செல்வதென்பது முடியாத காரியம். கர்த்த தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், இருவரையிலும் இரண்டு மனமாய் குன்றி குன்றி நடப்பீர்கள். இன்று அநேக மக்களுடைய வாழ்க்கை அப்படியாகத்தான் இருக்கிறது. ஆற்றிலே ஒரு கால், சேற்றிலே ஒரு கால், அதுவும் வேண்டும் இதுவும் வேண்டும். ஆனால் ஆண்டவர் கட்டப்பட்டவர்களை விடுதலை ஆக்கி அவரோடு அழைத்து செல்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரோடு செல்கின்றவர்கள் விடுவிக்கப்பட்டவர்கள், விடுவிக்கப்பட்டவர்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர வேண்டும். நீங்கள் பாவத்திற்கும் பாவ செய்கைகளுக்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவித்திருக்கிறார். அந்த விடுதலையின் வாழ்வை நீங்கள் கொண்டாடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த எருசலேம் நிகழ்வு அந்த பவனி தேவ ஆலயத்தில் போய் அங்கே ஆண்டவர் செய்த காரியங்கள் சுத்திகரிக்கின்ற செயல்பாடு. தேவ ஆலயத்தை ஆண்டவர் சுத்திகரித்தார். ஆண்டவர் சுத்திகரிப்பின் தேவன். நம்முடைய உள்ளத்தை அவர் சுத்திகரிக்க வேண்டும், நம்முடைய வாழ்வை அவர் சுத்திகரிக்க வேண்டும், நம்முடைய தேசத்தை அவர் சுத்திகரிக்க வேண்டும். இன்றைக்கி தேசத்தில் இருக்கிற பெரிய ஆபத்து கொரோனா தொற்று எல்லாரையும் பற்றி பிடிக்கிறது. இதுக்கு என்ன செய்கிறார்கள்? கிருமி நாசினி தெளிப்போம், பல்வேறு விதமான கழுவி கைகளை சுத்தம் பண்ணுவோம், நம்முடைய சரீரத்தை சுத்தம் பண்ணுவோம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய இதயத்தை சுத்தப்படுத்த வேண்டும், நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும். அதை யார் செய்ய முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டவர்கள், நாம் மீட்கப்பட்டவர்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுத்திகரிக்கின்றவராக இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி ஆண்டவரே, என்னை சுத்திகரிமப்பா, என்னுடைய வியாதி, என்னுடைய சூழல், என்னுடைய போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுவிப்பதற்கான சுற்றி என்னை நீர் மாற்றி என்னை உங்களுடைய பிள்ளையாக உபயோகப்படுத்தும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடைசியாக நாம் பார்க்கும்போது இந்த ஊர்வலத்தில் போகின்ற அருமையான மக்கள் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், அவர்கள் எதிர்பார்ப்பை அவர்கள் தெரிவிக்கின்றதை பார்க்கிறோம். அவர்கள் சொல்லுகின்ற காரியம் 9வது வசனத்தில், முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஓசன்னா, ஓசன்னா என்ற சொல்லுக்கு பொருள் விடுவியும், இப்பொழுதே விடுவியும் என்று கூப்பிடுகின்ற ஒரு கூக்குரலாக, ஒரு வாழ்த்தின் செய்தியாக, இவர் ஓசன்னா, இவர் விடுவிக்கின்றவர்,
இவர் வாழ்க என்று சொல்லி அவரை வாழ்த்துகின்றதாக இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஓசன்னா இல்லாத ஊர்வலம், அது வெற்று ஊர்வலம், ஒரு விடுதலையை நோக்கிய ஊர்வலம். எனக்கு அன்பானவர்களே, இன்று நாம் விடுதலையை நோக்கி தேடிக்கொண்டிருக்கிறோம். என்ன விடுதலை? இன்றைக்கு தேசத்தை பாழ்படுத்துகின்ற இந்த கொடிய நோயிலிருந்து விடுதலை வேண்டும். எங்கே கிடைக்கும்? இயேசுவினிடத்தில் கிடைக்கும். அவர் விடுதலையின் தேவன், அவர் விடுவிப்பதற்காகவே இறங்கி வந்தவர். ஆனால் இந்த மக்கள் இப்பொழுதே விடுவியும், தேசத்தை விடுவியும், எங்களுடைய அடிமைத்தனத்தை மாற்றும். அவர்கள் என்ன விடுதலையை எதிர்பார்த்தார்கள்? அவருடைய ஆட்சி உரிமையின் விடுதலையை எதிர்பார்த்தார்கள். யூதேயா அடிமைப்பட்டு கிடக்கிறது, அவர்கள் விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்புகின்றார்கள். ஆண்டவர் அந்த விடுதலையை அல்ல, ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை சமாதானத்துக்கு ஏதுவானவை. இந்த உலக பிரகாரமான தேசத்தை போரிட்டு வெற்றி பெறுகின்ற விடுதலை நிரந்தரமானதல்ல, தற்காலிகமானது. ஒவ்வொரு முறையும் ஒரு தேசம் எழும்பும், அது அடுத்த தேசத்தை மிதித்து போடும். நாட்கள் மாறும், மீண்டுமாக அந்த தேசம் இந்த தேசத்தை மிதித்து போடும். இது தொடர்கதையாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற காரியமோ எல்லா உயிர்களுக்கும் சமாதானம், உலகம் முழுவதும் சமாதானம், எல்லோரும் ஒன்றாயிருக்கின்ற சமாதானம், எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள். இதுதான் இன்றைக்கி இந்த சமாதானத்தின் செய்தியாக இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி எல்லாரும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், எல்லாரும் யாரும் பிரித்து பார்க்கின்றவர்களாக இல்லாமல் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்று நாம் பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அடுத்த வேண்டுதல் என்ன? தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ராஜ்யத்தை குறித்த கரிசனை, அவர்களுக்கு ராஜ்யத்தை குறித்த கரிசனை என்ன? எங்களுக்கு விடுதலை வேண்டும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிறதோ சமாதானம், உள்ளத்துக்கு சமாதானம். எனக்கு அன்பானவர்களே, இந்த விடுதலையை நாம் பெறும்பொழுதுதான் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஒன்றாயிருக்கணும். வாழு, வாழ விடு. நானும் வாழ வேண்டும், மற்றவர்களும் வாழ வேண்டும். நான் மட்டும்தான் வாழ வேண்டும், மற்றவர்கள் வாழக்கூடாது. அவர்கள் எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும், அவர்கள் எனக்கு பணி செய்ய வேண்டும், அவர்களை மிதிக்க வேண்டும் என்பதல்ல. ஆண்டவர் அங்கே தான் வேறுபடுகின்றார். மக்களுடைய எண்ணங்களுக்கு மாறாக அவர் கொடுக்கின்ற அந்த சமாதானம், எல்லோரும் ஒன்றாயிருங்கள், எல்லாரும் சந்தோஷமாயிருங்கள், எல்லாரும் சமாதானமாயிருங்கள். விளைவு என்ன? ஓசன்னா பாடின மக்கள் ஆறே நாளிலே அறையும், அறையும், இவரை சிலுவையிலே அறையும் என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கை இதுதான். வாழ்க, வாழ்க என்று சொல்கின்றார்கள். இப்பொழுது ஒழிக, ஒழிக என்று சொல்கிறார்கள். உன்னுடைய நிலைமை என்ன? ஆண்டவருக்கு பின்பற்றி வந்த நீ உன்னுடைய ஆசைகள், விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அவரை பின்பற்றுகிறாயா? ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அவர் அமைதியின் அரசராக கொண்டு அந்த அமைதியின் வழியிலே இந்த உலகம் முழுவதும் மாறுவதற்காக அவரோடு கைகோர்த்து முன் செல்கின்றாயா? எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆண்டவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் அமைதியின் ஊர்வலத்திலே பங்கேற்கிறோம், அமைதியை கொண்டு வருவதற்காக பங்கேற்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து உழைப்பதற்காக பின்பற்றுகின்றோம். ஆண்டவருடைய வருகை வரும்பொழுது அவரால் மெச்சிக்கொள்ளப்பட, ஆசீர்வதிக்கப்பட நம்மை அவரோடு கைகோர்த்து கொள்வோம். ஆண்டவர் நம் முன்னே செல்கிறார். எப்பொழுதும் அவரை விட்டு நாம் பின்வாங்காமல் முன்னேறி செல்வோம். உலகத்தின் காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாயிருந்தாலும் இயேசு முன் செல்கிறார், அவரை பின் செல்வோம். ஆண்டவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருவாராக. ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன், அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்மாரிடத்தில் உற்பத்தி பிறந்தார், பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்க பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார், மூன்றாம் நாள் மறித்தொழுந்து எழுந்தருளினார், பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரத்திலே வீற்றிருக்கிறார், அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மறித்தோரையும் நியாயந்திற்கு வருவார். பரிசுத்தாவியும் விசுவாசிக்கிறேன், பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும்
நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். திருச்சபைக்கான அறிவிப்புகள். அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் இந்த ஓசன்னா குருத்தோலை ஞாயிறை நம்முடைய வீட்டிலிருந்து வண்ணமாகவே கொண்டாடும்படியான வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். நாம் எங்கிருந்தாலும் ஆண்டவருக்கு ஓசன்னா பாடி மகிழ்ந்திருப்போம். ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் உங்கள் வீட்டிலும் உங்களோடு இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் உங்களோடு இருக்கும்போது ஓசனா தைரியமாக பாடலாம். ஆகவே பிள்ளைகள் குதூகலத்தோடு பாடுங்கள். பெற்றோர் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். அன்று கிடைத்ததை கொண்டு ஊர்வலத்தில் பங்கேற்றார்கள். இன்று உங்களிடத்தில் நீங்கள் எப்படி அதை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி குடும்பமாக எப்படி அதை கொண்டாடலாம் என்று நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்களிடத்தில் உள்ளதை வைத்து சிறப்பாக ஆண்டவரை உயர்த்துங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வருகின்ற வாரம் பரிசுத்த வாரம். இந்த பரிசுத்த வாரத்தில் நம்மை பரிசுத்தப்படுத்துவோம். நம்முடைய தேசம் பரிசுத்தமாக்கப்பட ஜெபிப்போம். விசேஷமாக இந்த கொரோனா வைரஸ் இருந்த இடம் தெரியாமல் போகவும் விரைவிலே நாம் அனைவரும் வீட்டை விட்டு வெளியே வந்து பழைய நிலைகளிலே சிறப்பாக ஆண்டவருக்கு சாட்சியாக எழும்ப தேவன் கிருபை செய்யும்படிக்காக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக நம்முடைய தேசத்துக்காக அதிகமாக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உலகமெங்கும் இந்த கொரோனா வைரஸ் தாக்குதல் அதிகமாக இருக்கிறதை பார்க்கிறோம். 50,000 மக்கள் அதற்கு மேலாக மரித்திருக்கிறார்கள் என்று அறிக்கைகள் வருகிறது. இன்று 10,00,000 மேலான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அறிவிப்புகள் வருகிறது. இவைகளெல்லாம் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்படியாக அழுது புலம்பி ஜெபிக்கும்படியாக அழைக்கிறது. தேசத்திற்கு விடுவு, உலகம் எங்கும் சமாதானம் வர வேண்டுமேயானால் நாம் சமாதானத்தின் தேவனை நோக்கி அல்லும் பகலும் ஜெபிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். வியாழக்கிழமை மாலை 6:30 நம்முடைய மாண்டி தர்ஸ்டே ஆராதனைக்கான சிறப்பு செய்தி இருக்கும். எல்லா நிகழ்வுகளும் நம்முடைய கரத்திலே இல்லை. ஒவ்வொரு நாளும் இருக்கிற சூழ்நிலைக்கேற்ப நாம் காரியங்களை நடத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே திருச்சபையார் எல்லாவற்றுக்காகவும் ஜெபியுங்கள். தொடர்ந்து உற்சாகமாக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்தநாள் திருமண நாளை நினைவுகூறுகிறவர்களை கர்த்தர் அதிகம் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக நாம் அவர்களைக்காக ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களை இந்த புதிய ஆண்டிலும் ஆசீர்வாதமாக வைத்து அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கவும் அவருடைய வேண்டுதலின் சத்தத்தை பதிலளிக்கவும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவா இந்த வேத வார்த்தையின்படி நீங்கள் மேன்மை அடைய ஆண்டவருக்கு சாட்சியாக எழும்ப தேவன் கிருபை செய்வாராக. பிறந்த நாள் திருமண நாளை நினைவுகூறுவர்களுக்காக ஜபம் செய்வோம். எங்கள் அன்பின் தந்தையே, எங்களை படைத்தவர் நீர், எங்களை பாதுகாக்கிறவர் நீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாளை நினைவுகூறுகிறவர்களை நீர் உம்முடைய திருக்கரத்தினாலே அள்ளி அணைத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளை முத்தரித்தருளும். நீ எனக்கு தேவை என்று சொல்லி அவர்களை அள்ளி அணைத்து ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் அறிந்திருக்கிறீர், அவருடைய தேவைகளை நீர் நிறைவேற்றுகிறீர். இந்த புதிய ஆண்டிலே அவருடைய தேவைகளை நீர் நிறைவு செய்யும். ஆண்டவரே, மென்மேலும் ஆசீர்வதிக்கிற தேவன் நீர். நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக நிறைவேறட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அவனமாகவே சுகவீரமாயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷித்த விதமாக கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் இறங்கி அவருடைய சூழ்நிலையை மாற்றும் சுவாமி.
ஆண்டவரே, நீர் விடுதலையின் தேவன், உம்முடைய பிள்ளைகளை விடுவியும். ஆண்டவரே, இந்த ஓசன்னா வார்த்தை ஒவ்வொருவரையும் விடுவியும் என்ற கூக்குரல் இந்த நாளில் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. சுவாமி, நீர் விடுவியும், தேசத்தை விடுவியும், அழிவிலிருந்து காத்தருளும். ஆண்டவரே, பொல்லாத கொள்ளை நோயின் தாக்குதலுக்கு தப்புவியும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக அற்புதத்தை செய்யும். ஒவ்வொருவருக்கும் நீ துணையும் அரணும் பலனுமாயிருந்தரும். ஆண்டவரே, நீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு போதுமானவர். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளை அள்ளி அணைத்து ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். மீண்டுமாக நாம் அனைவரும் சேர்ந்து கீர்த்தனை பாடலின் 41 பாடுவோம். ஓசன்னா பாடுவோம், இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. கீர்த்தனை பாடலின் 41. ஓசன்னா பாடுவோம், இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம், இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாலர் பாடினார் முன்னும் பின்னும் சாலை நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்றும் நாமும் அன்பாய் துதி பாடுவோம், அன்று போல இன்றும் நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம், இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. அன்பர் பவனி போனார் சின்ன மாறி நீரில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார், இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம், இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா.
தோலை ஞாயிற்றில் நம் குரு பாதம் பணிவோம். குரு தோலை ஞாயிற்றில் நம் குரு பாதம் பணிவோம். குடியருள் பெற்று நாமும் பிரியகரை போதுவோம். குடியருள் பெற்று நாமும் பிரியகரை போதுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஜபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமநிலை இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையுடன் எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும், நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவீரரை அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு எவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். சமாதானத்துக்காக ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்கு ஆளுநரும் ஏக சிந்திய விரும்புகிறவருமாய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய்ச்சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கும்படியாராகிய நாங்கள் எந்த விரோதியுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சாத்திர்கள் செய்கிற எல்லா புறத்தில் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளோம். ஆமேன். தேவ கிருபைக்காக ஜபம் செய்வோம். சர்வவல்லமுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாக நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் ஆகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகினாலே நடத்தியிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக்கொள்கிறோம். ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தந்தையே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. அவர்களை உம்முடைய திருக்கரத்தினாலே அள்ளி அணைத்து ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு வேண்டும் என்று நீர் அறிந்து உம்மோடு எங்களை இணைத்து கொண்டிருக்கிறீர். நாங்களும் நீர் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி உம்மிலே நிலைத்திருக்கத்தக்கதான கிருபையை தாரும். ஆண்டவரே, எங்களை அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர். எங்களுடைய வாழ்நாளெல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எங்களுடைய ஆயுசு நாட்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம்பலன் ஜீவன் தாரும். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை நீர் கட்டளையிட்டருளும். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன நீர் ஒவ்வொருவருக்கும் உடைய தேவ சமாதானத்தை தாரும். விசேஷமாக ஒவ்வொரு நாட்டுக்கும் உடைய சமாதானத்தை தாரும் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாடும் ஆண்டவரே சமாதானத்தை பெற்றுக்கொள்வதும் சமாதானத்துக்கு ஏதுவானவர்களை சிந்திக்கவும் நீர் அருள் தாரும். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் விசேஷமாக பரவி வருகின்ற இந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தும், தைரியப்படுத்தும். அவர்களை பராமரிக்கிற மருத்துவர்கள், ஆண்டவரே தாதியர்கள், பணியாளர்கள், ஆண்டவரே இவர்களுக்கு உதவியாயிருக்கிற அத்தனை மக்களையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை தாரும். அவர்கள் மூலமாக அநேக மக்கள் காக்கப்படும்,
ஆண்டவரே வாய்ப்பு நீர் கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். அநேக மக்களுக்கு ஆண்டவரே அவர்கள் நடமாடும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளாக தேவ தூதர்களாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய நாட்டின் தலைவர்கள் ஆண்டவரே தேசத்தின் சமாதானத்துக்கானவர்களை சிந்திக்க செயல்படுத்த ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் திறந்தருளும். ஆண்டவரே மக்களுக்காக செய்யப்படுகின்ற ஒவ்வொரு திட்டங்களும் மக்களை போய் அடையத்தக்கதான கிருபியை தாரும். விசேஷமாக வேலை இல்லை, உணவு இல்லை, பராமரிக்க வழி இல்லை, பல்விதமான இல்லை இல்லை என்கின்ற நிலைமை மாறி ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டுகொள்ள, ஆண்டவர் யாரை கொண்டும் எங்களை போஷிப்பார், யாரை கொண்டும் எங்களை காத்திடுவார் என்ற நம்பிக்கை அவர்கள் கண்டடைய நீர் அருள் பாலித்தருளும். திருச்சபையின் தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய பேராயருக்காக, பேராயத்தின் அனைத்து குருமார்களுக்காக, அனைத்து ஊழியக்காரர்களுக்காக, அனைத்து திருச்சபையின் மூப்பர்களுக்காக ஆண்டவரே மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். சுவாமி, அவரவர் தம் தம் அழைப்பிலே உண்மையாயிருந்து உம்மை மகிமைப்படுத்த அருள் தாரும். ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் வல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. உம்முடைய கிருபை தானே எங்கள் அனைவரோடும் இருக்கட்டும், தேசத்தில் இருக்கட்டும், உலகம் எங்கும் இருக்கட்டும். உலகத்தின் மக்களுக்கு விடிவு காலத்தை நீர் கட்டளையிடும். விசேஷமாக இந்த கொரோனா தொற்றிலிருந்து விடுபடுவதற்கான புதிய வழிகளை கண்டறிய திறந்து தாரும் சுவாமி. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, நீர் நடத்தும் சுவாமி. இந்த தேசங்களை நடத்தும். உலகம் எல்லாம் உம்முடையது, எல்லாவற்றுக்காகவும் உயிரையே கொடுத்த நீர் இன்று நாளிலும் மீண்டுமாக ஒரு விசை உம்முடைய இரத்தத்தினாலே சுத்திகரியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ள மேலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும், ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலமும் நிலைத்திருப்பதாக.